ஒரு மாமியாரிடத்துல இப்படி பேசணும், ஒரு மருமகனிடத்துல இப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்த இந்த சமுதாயம் ஒரு ஆயிரத்தில் வரப்போகின்ற மனைவியிடத்தில் இப்படித்தான் பேச வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறதா? பேச தெரிகிறது ஆண்களுக்கு, பெண்களிடத்தில் பேச கூட சொல்லி தராத சமுதாயம் ஐயா இந்த சமுதாயம். அதாவது இருக்கட்டுமா, வீட்டுக்குள்ள உங்களுக்கு என்னமா வரதா? ஐயா வீட்டுக்குள்ள ஒரு வருத்தத்தை சொல்றேன், தோக்கடிக்கிறது வேற ஜெயிக்கிறது வேறங்க. ஆனா மனைவியை தோற்கடிப்பதன் மூலமாகத்தான் தன் ஜெயிப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்களே தவிர, தன்னுடைய ஜெயிப்பு என்பது மனைவியினுடைய தோல்வி இல்லை என்று என்றைக்கு இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களோ அன்றைக்கு கருத்து வேறுபாடு குறையும். அவமானங்களை ஏற்படுத்துவதை எப்பொழுது இவர்கள் குறைக்கிறார்களோ அப்பொழுது குடும்பங்களில் நிம்மதி வரும். மனோன்மணியத்தில் சுந்தரனார் சொல்லுகிறார், பெண் என்பவள் யார் தெரியுமா? கட்டர் கட்டு தெரிந்து ஓடும் அந்த கப்பல் தான் ஆண். அவனை கரையிலே கொண்டு வந்து துறைமுகத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நங்கூரம் பெண் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த நங்கூரத்திற்கு என்றைக்கு மரியாதை கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கும். எங்களுடைய அணியினுடைய அடிப்படைவாதமாக ஒன்று சொல்லுகிறேன், ஆண்களுடைய ஆதிக்க உணர்வு என்பது அவர்களுடைய நாடி நரம்புகளில் மரபணுக்களில் தங்கி இருக்கின்றன. ஜீன்ல இருக்கிறது சின்ன பிள்ளையில இருந்து கத்து கொடுத்துறாங்க பாருங்க. அவன் சார் பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை ஒரு வார்த்தை, இந்த ஆண் அப்படின்ற அந்த எழுத்துல பாருங்க கொம்பு இருக்கும், பெரிய கொம்பு. பெண் அப்படிங்கிறது கொம்பு இருக்கு, கொம்பு வழங்கிருக்கு. பெண் அப்படி இல்ல, ஆண் என்பது உயிரெழுத்து, பெண் என்பது உயிர்மை. நடுவர் பெருந்தகையவர்களே, அர்த்தநாரீஸ்வரராக நின்றுதான் நீங்கள் தீர்ப்பு தர வேண்டுமே தவிர மறந்தும் கூட இந்த வரவணம் உங்களுடைய தீர்ப்பிலே வந்துவிடக் கூடாது என்கிற அச்சத்தை நான் நீங்க தெரிவித்துக் கொள்வேன். இருப்பது தானே நான் சொன்னேன். எல்லாத்திலையும் கண்ணம் போடுறதுலப்பா.